தனியா பண்ணுவோம் இல்லனா பீட்ரூட் தனியா பண்ணுவோம் கோஸ் தனியா பண்ணுவோம் ஆனா இந்த மூணு காயும் போட்டு ஒரு சூப்பரான ஒரு அருமையான எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு பொரியல் ஒன்னு செய்யலாம் இது ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கும் வாங்க இது எப்படி ஈஸியா எப்படி டேஸ்டா எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி செய்யலாம் அப்படிங்கறத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் நம்ம ஈரோடு அம்மாச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலாவில் 28 பொடி வகைகள் இருக்கு சத்து மாவு வகைகளும் இன்ஸ்டன்ட் பொடி வகைகளும் மசாலா பொடி வகைகளும் இருக்கு வாங்குறதுக்கு வெப்சைட் வாட்ஸ்அப் டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க வாங்க ஒரு சுவையான பொரியல் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ள போய் பார்ப்போம் பாருங்க இப்போ வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் கோஸ் எடுத்து இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கேரட்டும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பீட்ரூட்டும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதில் ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கொஞ்சம் பெருசு பெருசாக கொஞ்சம் நீள நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் கொத்தமல்லி கொஞ்சம் தேங்காய் இதுக்கு தேவைப்படும் அதுக்கப்புறம் என்னென்னலாம் போடலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் பாருங்கள் ஒரு கால் சிட்டிகை அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம் இதுலேயே வந்து ரெண்டு சிட்டிகை அதாவது ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம உளுந்த பருப்பு சேர்த்துக்குவோம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு போட்டுக்கலாம் இதெல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு கருகி விடாம பார்த்துக்கணும் ரெண்டு இனக்கு கருவேப்பிலையே உரிமை போட்டுக்கலாம் இதில் ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் பெருசாக இதையும் போட்டுடலாம் இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு இந்த ஸ்டேஜ்லேயே போட்டுடலாம் நம்ம தண்ணி எல்லாம் எதுவுமே ஊற்ற வேண்டாம் இப்ப நம்ம கழுவினோம் இல்லையா அந்த கழுவின தண்ணியே இருக்கும் இல்லையா அதுலேயே ஈரப்பதம் இருக்கும் அதுலேயே நல்லா காய் வந்து நல்லா வெந்துடும் இந்த மாதிரி ரெட் சில்லி பவுடர் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லா இருக்கும் பச்சை மிளகாய் எல்லாம் எதுவும் சேர்க்க வேண்டாம் நான் தண்ணியெல்லாம் எதுவும் ஊற்றலை இப்போ தட்டை மூடி வச்சேன் பாருங்க இதுக்கு வந்து நான் ரெண்டு மூணு சில்லு அளவுக்கு தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க இதுலயே நம்ம என்ன பண்ணலாம் இந்த காய்க்கு வந்து இந்த சோம்பு மட்டும்தான் ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு போட்டுக்கலாம் அதுவே நல்ல டேஸ்ட் கொடுக்கும் இதுலயே கொஞ்சமா மல்லி இலையும் போட்டுக்கலாம் இதை பல்ஸ்ல போட்டு எடுத்துக்கோம் தண்ணியெல்லாம் எதுவும் ஊற்ற வேண்டாம் குறை குறைன்னு பொடி பண்ணி எடுத்துக்கலாம் சரி இப்போ எடுத்து பார்க்கலாம் நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சுருங்க இதுலேயே நம்ம என்ன பண்ணலாம் நம்ம பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்க தேங்காய் தூவல் கொத்தமல்லி இலையும் கொஞ்சம் சோம்பும் போட்டு பண்ணியிருக்கையா இதையும் எடுத்து இதில் போட்டுக்கலாம் பாருங்க இப்போ ஒன்றா போட்டு அப்படியே கலர வேண்டாம் அது மேலால இருக்கட்டும் இப்போ ஹை ஃப்ளேம்லேயே 2 நிமிஷம் இருக்கட்டும் அப்படியே இருக்கட்டும் பாருங்க இப்போ தேங்காய் எல்லாம் மேலால தூவி விட்டுருந்தோம் இல்லையா இப்போ பாருங்க எல்லாம் நல்லா வெந்துருச்சு தண்ணி எல்லாம் ஒன்றும் சுத்தமாக இல்லை இவ்வளோ நேரம் மூடி வச்சுதான் வெந்துட்டு இருந்தது இப்போ 1 நிமிஷத்துக்கு மட்டும் இப்படியே வச்சிடலாம் இந்த பீட்
பீட்ரூட்டோட கலர் வந்து இந்த கோஸ்ட்லேயே இறங்கி ரொம்ப நல்லா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நல்ல டேஸ்டா சூப்பரா இருக்கு. இதே மாதிரி ஒரு வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு நீங்க வந்து ஒரு பொரியல் செஞ்சு பாருங்க. இது மோர் குழம்புக்கும் நல்லா இருக்கும், புளி குழம்புக்கும் நல்லா இருக்கும், ரொம்ப அட்டகாசமா இருக்கும். அந்த பொரியல் இந்த காயை கொஞ்சம் போட்டு நீங்க பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கூட கட்டி கொடுக்கலாம், ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கும். இதே மாதிரி ஒரு பொரியல் நீங்களும் உங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம கமெண்ட்ஸ் பண்ணுங்க. Thank you for watching. Thank you.